ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் இன்டர்ன்ஸ் மூமெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க நவகிரக டூரோட டே டூ டிராவல் பிளாக் தான் பார்க்க போறோம். டே ஒன் டிராவல் பிளாக் பார்க்காதவங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். டே ஒன் டிராவல் பிளாக்ல நாங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு நான் தெளிவான விளக்கங்களோட கொடுத்துருக்கேன். நவகிரக டூர் போனீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது திருநள்ளாறு நலன் தீர்த்தம். திருநள்ளாறுல வெள்ளிக்கிழமை நைட்டு ஸ்டே பண்ணிட்டு சனிக்கிழமை சனி பகவானை போய் சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமையா பார்த்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். நலன் தீர்த்தம் ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் இருந்தது, எங்களுக்கு பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. திருநள்ளாறு நலன் தீர்த்தத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே ரூம் ஸ்டே பண்றதுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. நாங்க தங்கின இந்த ரூமுக்கு 450 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கிட்டோம். காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு நலன் தீர்த்தத்தை போய் பார்த்தா எங்களுக்கு பெரிய ஷாக்கு. என்னடா நேத்து இருந்த நலன் தீர்த்தமா இந்த நிலைமையில இருக்குன்னு மனசுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இந்த நலன் தீர்த்தத்துல குளிச்சுட்டு நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய உடைய கலட்டி நம்ம தலைய சுத்தி 3 சுத்து சுத்திட்டு இங்க கரையில விட்டுட்டு வந்தோம்னா நம்ம பிடிச்ச பாவங்கள்லாம் நீங்கன்னு யாரு சொன்னாங்கன்னு தெரியல, இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்க. நம்ம கலட்டி போடுற உடைய போடுறதுக்குன்னு தனியா பாக்ஸஸும் வச்சிருக்காங்க, ஆனா நம்ம மக்கள் அதை மதிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். தண்டனைகள் அதிகமா இருந்தாதான் தப்புகள் குறையுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டனைகளை குற்றம் சொல்றதா இல்ல இந்த மக்களை குற்றம் சொல்றதான்னு எனக்கு சத்தியமா தெரியல. நம்மளோட பாவத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி புண்ணிய நதிகளுக்கும் புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இந்த மாதிரி அசுத்தப்படுத்தி பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாவத்தை நம்ம எங்க போய் தொலைக்கிறதுன்னு தெரியல. நலன் தீர்த்தத்துல ஒரு வழியா குளிச்சுட்டு வெளியில வந்தோடனே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு வீட்டு வாசல்லயே தோசை இட்லி எல்லாமே சுட சுட வித்துட்டு இருந்தாங்க. இட்லி 5 ரூபாய், தோசை 15 ரூபாய். ரேட்டு கம்மியா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி சூப்பரா இருந்தது. 2 வகை சட்னி சாம்பார் கொடுத்திருந்தாங்க. பரவாயில்லையே, பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்டியா விலை கம்மியா சாப்பிட்டுருக்க முடியாதுன்னு யோசிச்சோம். நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு சனி பகவான் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் நாங்க ஸ்டே பண்ண லாட்ஜ். ஒரு ரூமுக்கு 490 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாலும் எல்லா வசதிகளோடையுமே இருந்தது, ஓரளவுக்கு நீட்டாவுமே இருந்தது. நாங்க உடுத்திக்கிட்டு குளிச்ச ட்ரெஸ்ஸ மற்றவங்க மாதிரி கண்ட இடத்துலயும் படிக்கட்டுகளையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய பாக்ஸ்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பாக்குறதுதான் அந்த யூஸ் பண்ண துணி போடுற பாக்ஸ். நீங்க திருநள்ளாறு வந்து ட்ரெஸ் போடுற முடிவுல இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க உடுத்துற மாதிரி நல்ல துணியவே போடுங்க. இங்க நம்ம கலட்டி போடுற உடைகளை நல்லா துவைச்சிட்டு ஆதரவற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்களா, அதனாலதான் நல்ல ட்ரெஸ்ஸா போடணும்னு சொல்றேன். பொது இடங்களுக்கு போற மனுஷங்களாகிய நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம போற இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும், நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சாலே போதும், எல்லா இடமே தானா நீட் ஆயிடும். இல்ல நம்ம இப்படி எல்லாம் போட்டா கிளீன் பண்றதுக்கு ஆளுக விட்டுருக்காங்களே அவங்க கிளீன் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சோம்னா நல்லா இருக்க இடம் கூட நாரி போயிடும். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே மனசுல ஒரு சபதத்தை எடுத்துக்கோங்க, இது என்னோட ரெக்வஸ்டா கூட நீங்க ஏத்துக்கலாம். பொது இடங்களுக்கு போற ஒவ்வொருத்தவங்களுமே அங்க இருக்கக்கூடியவங்க நீட்டா வச்சுக்கிட்டாலும் வச்சுக்காட்டினாலும் நீங்க அந்த இடத்த நீட்டா வச்சுக்கோங்க. திருநள்ளாறுல மற்ற கிழமைகளை விட சனிக்கிழமை வழக்கத்துக்கு மாறா கூட்டம் அதிகமா இருக்குமா. இங்க பாருங்க, நானும் என் பையனும் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க திருநள்ளாறு வரணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைய தவிர்த்துட்டு தயவு செய்து மற்ற கிழமைகள் வாங்க, ஏன்னா சாமியை பாக்குறதுக்கு பயங்கர கூட்டமா இருக்கும். நலன் தீர்த்தத்துல இருந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் ரொம்ப பக்கத்துல எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்துதான் போகணும். நடந்து போகும்போதே பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு தெரியும். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் சனீஸ்வர பகவான் பாக்குறதுக்கு கியூல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப கோவில் கிட்ட வந்துட்டோம். சிறப்பு தரிசனமே பயங்கர கூட்டமா இருந்தது. பாப்பாவை வச்சுக்கிட்டு இந்த கூட்ட நெரிசல் எல்லாம் போய் சாமி கும்பிட முடியாது அப்படின்ற காரணத்துக்காக கொடி மரத்துக்கிட்ட நின்னாது சாமி கும்பிடுவோம் போயிட்டு இருக்கோம். மார்கழி மாசம் மாதிரியே இல்ல, பயங்கர வெயிலா இருந்தது. கோயிலுக்கு போறவங்க மறந்துடாம தண்ணி கேன் கையில கொண்டு போங்க. சாமியை வெளியில நின்னுமே சரியா பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தது. ஓகே, நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்பிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு வெளியில நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க, விலையும் அஃபோர்டபுளா தான் இருந்தது. ஒரு வழியா ரூமுக்கு வந்துட்டு எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, திருநள்ளாறுல இருந்து போற வழியில என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்ததுல திருநாகேஸ்வரம் இருந்தது. இப்ப அங்க போயிட்டு இருக்கோம். திருநாகேஸ்வரம் வந்தாச்சு. நாங்க வரும்போது மணி 12:30 மேல ஆயிருச்சு. ஆஹா, நடசாத்திருப்பாங்களே அப்படின்னு பயந்துகிட்டே போனோம். பார்க்கிங்ல கார் நிப்பாட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. அங்க பார்க்கிங்ல இன்சார்ஜா இருக்கிறவரு எல்லாத்தையுமே சைடு மெனிக்க பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, அவசர அவசரமா போகணும்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டினா ஆம்னி பஸ் கார் ஒருத்தர், நாங்க இங்கதாங்க திரும்புவோம், நீங்க எதுக்கு இங்கெல்லாம் நிப்பாட்டீங்கன்னு அதுல ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டு உள்ள போறதுக்குள்ளேயே இந்த கோயிலையும் நடசாத்திட்டாங்க. என்னடா இன்னைக்கு நாளை இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட கிளம்பிட்டோம். மதியம் 1 மணிக்கு மேல ஆனதுனால எல்லா கோயிலுமே நடசாத்திட்டாங்க, அதனால எந்த கோயிலுமே எங்களால பார்க்க முடியல. ஓகே, பார்த்த வர போதும்,
தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனாலும் கரெக்டா இருக்கும், 4 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். அங்க போயிட்டு இருக்கோம். திருநாகேஸ்வரத்துல இருந்து கும்பகோணம் போறதுக்கு ரூட் கூகுள் மேப்ல போட்டோம். போற வழியிலேயே கும்பகோணத்திலேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கூகுள் மேப் போற பாதையை பார்த்தா நிஜமாவே நம்ம கும்பகோணத்துக்கு தான் போறோமா இல்ல வேற எங்கேயும் போறோமான்னு தெரியல. அந்த மாதிரி ரோடு ரொம்ப குறுகலா இருந்தது, போற வழி பூராவே சுடுகாடா இருந்தது, ரொம்ப பயமா தான் இருந்தது. ரூட்டு சரியா போறோமா தப்பா போறோமான்னு கேக்குறதுக்கு இங்க யாருமே இல்ல, ஒரு ஈக்காக்கா கூட இல்ல பாருங்க, எவ்வளவு வெறிச்சோடி கிடக்குன்னு. கூகுள் மேப் எவ்வளியோ நம்மளும் அவ்வழின்ற மாதிரி கடவுள் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு அது காட்டு ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டோம். திருநாகேஸ்வரத்துல இருந்து கும்பகோணம் போகுது போகுது போய்கிட்டே இருக்கு. நாங்க போற வழியிலேயே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹோட்டல் எங்கேயாவது இருக்கா பாப்போம் அப்படின்னு தேடிட்டே இருந்தோம். எந்த ஹோட்டலுமே ஓபனா இல்ல, எல்லா ஹோட்டலும் மூடிதான் இருந்தது. என்ன காரணம்னு தெரியல. ஓகே, தஞ்சாவூர்ல போய் தான் சாப்பிட போறோம், அது வரையும் பசிய பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டே இருந்தோம். திருநள்ளாறு ட்ரிப் பிளான் பண்றவங்க நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்குவோம், அங்க போய் சாப்பிட்டுக்குவோம்னு பிளான் பண்ணாதீங்க. எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க சாப்பிட்டு கிளம்புங்க. 3 மணிக்கு மேல ஆயிருச்சு, எங்கடா போய் சாப்பிடுறது அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஆதித்யா பவன் ஹோட்டல் எங்க கண்ணில் பட்டுச்சு. அப்பாடா இந்த கடையாவது திறந்திருக்கே அப்படின்னு உள்ள போய் சாப்பிட்டா புரோட்டாவும் அந்த வச்ச குருமாவும் ரொம்ப சூப்பராவே இருந்தது. அம்மா அப்பா சித்தி எல்லாருமே மீல் சாப்பிட்டாங்க, அதுவுமே நல்லாதான் இருந்ததுன்னு சொன்னாங்க. பசி ரொம்ப அதிகமானதுனால நல்லாவும் சாப்பிட முடியல, அரைங்குறையுமா சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியா சாயங்காலம் 5 மணிக்கு தஞ்சாவூர் வந்தாச்சு. இங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கு போனா பார்க்கிங்ல இடமே இல்லைன்னு சுத்தி விட்டுட்டாங்க. சுத்தின இடத்துலயே 10 தடவை சுத்திட்டே இருந்தோம். எங்கடா வண்டியை நிப்பாட்டுறது, இந்த கோயிலுக்கும் போக முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தாங்க. இந்த கோயில இருந்து அப்படியே நேர போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் வரும், அதுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைட்ல நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரியே போய் ஒரு வழியா வண்டியை நிப்பாட்டிட்டோம். கோயிலுக்கு நுழையக்கூடிய மெயின் கேட்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் நின்னாங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்மளுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க காரெல்லாம் அலோவ் பண்றாங்க, நம்ம காரெல்லாம் சுத்தமா அலோவ் பண்ணல. வரும்போது நாங்க சாப்பிட்டோம், பாப்பாவுக்கான ஒண்ணு கொடுக்கறதுக்கு முடியல. அதனால இங்க தஞ்சாவூர் கோயில புல் தர்றதுக்கு பாத்தீங்களா அங்க உட்காந்து செர்லா கலந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். தஞ்சை பெரிய கோயில்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய காலணிகளை வைக்கிறதுக்கு கிளாக் ரூம் வச்சிருக்காங்க. அங்க வச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே வர முடியும். நாங்க போனது டிசம்பர் மாசங்கிறதுனால ஐயப்ப பக்தர்களோட கூட்டம் ஒரு பக்கம், ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறவங்க ஒரு பக்கம், எந்த கோயிலுமே நிம்மதியாவே சாமி கும்பிட முடியல. நீங்க போற மாதிரி ஐடியால இருந்தீங்க அப்படின்னா அந்த டிசம்பர் மாசத்தை தவிர்த்து மற்ற மாதங்கள்ல போங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. இங்கேயுமே உள்ள போய் சிவபெருமான தரிசனம் பண்ண முடியல, அப்படியே வெளியில இருந்த மினிக்க உட்காந்து காத்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நேரமா என்னன்னு தெரியல, காலையில இருந்து சாயங்காலம் வர எந்த கோயிலுக்கு போனாலுமே சாமியை பார்க்க முடியல. ஓகே, சாமியை பாக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு வர்றதுக்காவது நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோமே சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு கிளம்பிட்டோம். நான் பார்த்து வியந்த கட்டட கலைகள்ல இந்த தஞ்சை பெரிய கோயிலும் ஒண்ணு. எத்தனை தடவை இந்த கோயிலுக்கு வந்தாலுமே எப்ப பார்த்தாலுமே புதுசா பாக்குற மாதிரிதான் இருக்கும். ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த கோயில்ல. எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்துல இவ்வளவு அழகான இவ்வளவு சிற்பக்கலைகள் கொண்ட கோயிலை எப்படிதான் கட்டினாங்கன்னு தெரியலன்னு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும். தஞ்சை பெரிய கோவில் யார் யாருக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிச்சமான கோயில், இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைச்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு நாங்க நிறுத்தின இடத்துல வந்து காரை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு டிராபிக்கா அவ்வளவு கூட்டம். இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாக்ஸுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.